ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போது பஹ்ரைனில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ரொம்ப அழகாக சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் சவுதி அரேபியா பார்டரில் அம்போன்னு நிற்கிற இவங்களை காரில் ஏற்றிக்கிட்டு பஹ்ரைனில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். பொட்டல் காடா பாலைவனம் மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவை தாண்டி போனா என்ன இருக்குன்னு தெரியுமா? பஹ்ரைன் நாட்டை வாழ வச்சிட்டு இருக்கிற பெட்ரோல் எண்ணெய் கிணறுகள் இங்கதான் இருக்கு. பஹ்ரைனின் முதல் பெட்ரோல் எண்ணெய் கிணறு இதுதாங்க. இது ஆயில் கிணறு குறித்த மியூசியம். அப்போ பயன்படுத்திய கருவிகளை கற்சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இங்கிருந்து கிளம்பி நாம இப்போ ஒரு அதிசயத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த மரம் தான் அந்த அதிசயம். லைஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒற்றை மரம் இந்த இடத்துல 500 ஆண்டுகளா இருக்குதாங்க. இந்த மரத்துக்கு தண்ணீர் எங்க இருந்து கிடைக்குது? இந்த இடத்துல இந்த மரம் தவிர வேற எந்த மரமும் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயம் தாங்க. இந்த மரத்தோட இலைகள் புளிய மரத்தின் இலைகள் மாதிரி இருக்குங்க. அட, இங்கே பாருங்க, இந்த மரத்தில் கூட ஒரு பறவை அழகாக கூடு கட்டி குடியிருக்குங்க. பாலைவனத்தில் இந்த மரத்து அடியில் இந்த வெள்ளை கற்கள் மேலே நம்ம ஊர் ஆளுங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இந்த அதிசய மரத்தை பார்க்கறதுக்கு வெளிநாட்டில் இருந்து தினமும் நிறைய பேர் வராங்களாங்க. பஹ்ரைனில் இருக்கிற எண்ணெய் வளத்துக்காகவே இந்த நாடு மற்ற நாடுகளோட நட்பு நாடா இருக்கு. பஹ்ரைனின் அழகை ரசிக்க 2 கண்கள் போதாது. மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போகலாமா? வெயிட் பண்ணுங்க. இப்போ டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் அழுத்துங்கள்.